சமகால விந்தை செய்திகள். பாகம் 16. பாதுகாப்பான புகைத்தலுக்கு வழிவகுக்கும் எலக்ட்ரானிக் சிகரெட். அண்மை காலமாக மிகவும் பிரபல்யம் அடைந்து வரும் பொருட்களில் எலக்ட்ரானிக் சிகரெட்டும் ஒன்று. புகைப்பிடிப்பவருக்கோ அல்லது அருகில் இருப்பவருக்கோ குறைந்தளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் சிகரெட் மருத்துவர்களாலும் பரிந்துரைக்கப்படுகிறது. இதன் மூலம் புகைத்தல் பாவனையை குறைக்கலாம் என்பதே இவர்களின் கணிப்பு. புறத்தாக்கங்களை தவிர்க்க முடியும் என்று சொல்லப்பட்டாலும் அகத்தாக்கத்தில் இது எந்த அளவு ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காஃபி குடித்த பின்னர் கோப்பையையும் சேர்த்து சாப்பிடலாம். பல புரட்சிகரமான படைப்புகள் பயனற்று போனாலும் சில எதிர்பார்க்காத அளவுக்கு மக்களால் விரும்பப்படும் பொருளாக மாறிவிடும். அதில் ஒன்றுதான் இந்த பிஸ்கட் கோப்பை. சாதாரண தேநீர் கோப்பை போலிருந்தாலும் பரிமாறப்பட்ட பானத்தை குடித்து முடித்த பின்னர் கோப்பையையும், அதாவது லவாசா குக்கி காஃபி கப், அதனையும் சேர்த்து சாப்பிடலாம். பொதுவாக அலுவலகங்களில் தேநீருடன் கடித்துக்கொள்ள பிஸ்கட்களும் தருவார்கள். இனி இப்படியொரு பிஸ்கட் கோப்பையில் தந்தால் ஒரே கல்லில் இரு மாங்காய்கள். ஆஹா, இனி பிளாஸ்டிக் பொருட்களினால் சூழல் மாசுபடுதல் என்பதை பேச தேவையில்லாமல் இருக்குமோ? பார்க்க நன்றாகத்தான் இருக்கிறது பிஸ்கட் தேநீர் கோப்பை. அறுவை சிகிச்சை மூலம் மார்பகத்திற்குள் போதைப் பொருள் கடத்திய பெண். போதை பொருள் கடத்தலில் புது புது நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்துகின்றார்கள். ஆனாலும் போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவ முடியுமா? பார்சிலோனா இஐ பிராட் விமான நிலையத்தில் நாகரிகமாக உடையணிந்த பெண் ஒருவர் வந்திறங்கினார். அவரை வழக்கமாக பிரயாணிகளை கேட்கும் கேள்விகளை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டபோது அவரின் பதில்கள் சந்தேகத்திற்கு இடமாக இருந்திருக்கிறது. அதனால் அவரின் உடைமைகளை சோதனையிட்ட பின் அவரது உடலையும் சோதனையிட்டனர். அப்போது அவரின் மார்பகங்களை பேண்டேஜ் துணியால் கட்டி இருந்ததையும் அதில் இரத்தம் கசிவதையும் கவனித்தனர். இவளை சந்தேகப்பட்ட போலீசார் டாக்டர்களை வைத்து பரிசோதனை செய்தனர். இந்த சோதனையில் அறுவை சிகிச்சை மூலம் தனது இரு மார்பகங்களிலும் 2 கிலோகிராம் கொக்கெயின் போதைப் பொருளை அவள் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றின் மதிப்பு சுமார் 100,000 பவுன்ஸ்கள் ஆகும். பின்னர் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். இப்போது அந்த பெண்மணி தன்னை போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் கட்டாயப்படுத்தி சத்திர சிகிச்சை செய்து போதைப் பொருளை கடத்த வைத்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். உயிரை கொடுத்து உடலை வருத்தி இப்படியும் பொழப்பு நடத்த வேண்டுமா என்பது போலிருக்கிறது. ஹை ஹீல்ஸ் செருப்பு போடுறீங்களா? உங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. ஆள் 4 அடி, செருப்பு 2 அடி, ஆக மொத்தம் 6 அடி. இந்த கொள்கையைத்தான் பல பெண்கள் பின்பற்றுகின்றார்கள். ஆண்கள் எதுக்கு கீழே பார்க்க போறாங்க என்ற தைரியத்தில் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட செருப்புகளை அணிந்து செல்லும் பெண்களுக்கு அதில் இருக்கும் ஆபத்து தெரிவதில்லை. அனுபவப்பட்டவர்கள் மட்டுமே உணர்கிறார்கள். கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் செல்லும் பெண்கள் கவனமாக இருக்க இணையத்தில் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களில் இந்த ஹை ஹீல்ஸ் செருப்பும் ஒன்று. அதற்காக பொது இடங்களில் பெண்கள் அவதிப்படும் காட்சிகளை சிசிடிவி கேமராவில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வழங்கியுள்ளார்கள். ஆம், இந்த படங்களை பார்த்தால் ஹை ஹீல்ஸின் விபரீதம் புரியும். ஆம், ஹை ஹீல்ஸ் போடுவதால் உயிராபத்து மட்டுமல்ல, கால்களில் பலவீனமும் ஏற்படுகிறது. வயதில் பளு தூக்கும் சாம்பியன் பட்டம் வென்ற பாட்டி. முன்னாள் தாதி ஒருவர் பிரிட்டனின் பவர்ஃபுல் பாட்டியாக மாறியிருக்கிறார். ஷாய் பேட் தாம்ஸ் எனும் இந்த பாட்டிக்கு தற்போது 66 வயது.
6 வருடங்களுக்கு முன்னர் உடல் நிறையை குறைத்து படிப்படியாக பளுதூக்கும் பயிற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இப்போது இவரால் 100 கிலோகிராம் நிறையுடைய பளுவையும் அசால்ட்டாக தூக்க முடிகிறதாம். அடடா, இந்த வயதில் 100 கிலோகிராம் சுமக்கிறார் என்றால் ஆச்சரியம்தானே. ஏழு மாத குழந்தையின் கன்னத்தில் 2 அங்குல சிறகு. ஏழு மாத குழந்தையின் கன்னத்திலிருந்து 2 அங்குலம் நீளமான சிறகு ஒன்று சத்திர சிகிச்சையினூடாக அகற்றப்பட்டுள்ள சம்பவம் அமெரிக்காவின் கானாஸ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த மாயா விட்டிங்டன் என்ற 7 மாத பெண் குழந்தையின் கன்னத்திலிருந்தே இவ்வாறு சிறகு அகற்றப்பட்டுள்ளது. குறித்த குழந்தையின் கன்னத்தில் ஒரு பகுதி சிவப்பு நிறமாக வீங்கி காணப்பட்டுள்ளது. பருவாக இருக்கலாம் என பெற்றோர் அதனை அலட்சியப்படுத்திவிட ஓரிரு நாளில் குறித்த இடம் பெரிதாக வீக்கமடைந்துள்ளது. குழந்தையின் பெற்றோர்களான ஏரோன் மற்றும் எம்மா விட்டிங்டன் இருவரும் உடனடியாக குழந்தையை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். வைத்தியர்கள் குழந்தையின் பருவை உடைத்து பார்த்ததுடன் அவ்விடத்தை சுற்றி அடையாளம் ஒன்றை வரைந்தனர். குறித்த இடம் தொடர்ந்தும் வீங்க தொடங்கியது. பரு உடைக்கப்பட்ட இடத்திலிருந்து குச்சியை போன்ற ஒன்று வெளிப்பட்டதை வைத்தியர் அவதானித்துள்ளார். உடனடியாக அதனை இழுத்த போது அது 2 அங்குல நீளமான சிறகு என்பதை வைத்தியர்கள் கண்டறிந்துள்ளனர். குழந்தை இதனை விழுங்கி இருக்க வேண்டும் அல்லது நாசியினூடாக சென்றிருக்க வேண்டும். அது கன்னத்தில் அல்லது தொண்டையில் துளையிட்டு கன்னத்திற்கு நகர்ந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என குழந்தையின் தாயான விட்டிங்டன் தெரிவித்துள்ளார். தனது 20 வருட வைத்திய அனுபவத்தில் இவ்வாறான அனுபவங்களை தான் எதிர்கொண்டதில்லை என வைத்தியர் ஆர் என் சாண்ட்ரா மேத்யூஸ் தெரிவித்துள்ளார். அட ஆச்சரியமாக இருக்கிறதே, குழந்தை சிறகை விழுங்கி இருக்க சாத்தியம் இருக்குமா? ஆம், அதுவும் சந்தேகமே. தெரியவில்லை, எவ்வளவோ நம்ப முடியாத நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம். பச்சிலம் பழகி பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி படுகொலை. பால்குடி மறவாத பச்சிலம் பாலகியை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி அவரை படுகொலை செய்த சம்பவம் ஒன்று பிரிட்டனில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1 வயதும் 3 மாதங்களுமே ஆன தனது பெறாமகளையே நபர் ஒருவர் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தி கொலை செய்துள்ளார். நிலைமை மோசமடைந்ததை அறிந்து குறித்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக அந்த நபர் வைத்தியசாலைக்கு தூக்கி கொண்டு ஓடியுள்ளார். வைத்தியசாலைக்குள் வைத்து குழந்தைக்கு மிகவும் வன்மையாக முத்தம் கொடுக்கும் காட்சிகள் வைத்தியசாலையின் கண்காணிப்பு கேமராவில் பதியப்பட்டுள்ளது. இக்காட்சியினூடாகவே குழந்தையின் இறப்புக்கு மேற்படி நபரே காரணம் என வைத்தியசாலை நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. மாகோனி என்ற 33 வயது நபரை இத்தகைய கொடூர செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். இந்நபர் தனது காதலியின் 1.5 வயது மகளான மில்லி மார்டின் என்ற குழந்தையையே இவ்வாறு துன்புறுத்தி கொலை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குழந்தையின் தாயான ரிச்சல் மார்டினை 3 மாதங்களுக்கு முன் இங்கிலாந்தின் ஐரோன் கிராமத்தை சேர்ந்த மாகோனி சந்தித்துள்ளார். மாகோனியின் இச்சந்திப்பானது குழந்தையிடம் நெருங்குவதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. இந்த குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு பிரிட்டனின் நீதிமன்றம் ஒன்றில் நடைபெற்றுள்ளது. இதன் போது சிறிய கால அவகாசத்துக்குள் மேற்படி காமுகன் குழந்தையின் வாழ்வை காவு கொண்டுள்ளான் என அந்த நீதிமன்றம் அறிவித்துள்ளது. குழந்தை மில்லியின் விலா எலும்புகளில் 21 இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் நெற்றியில் காயங்கள் காணப்பட்டதாகவும் அக்குழந்தையின் வயிறு பலமாக தாக்கப்பட்டிருந்ததாகவும் மருத்துவ அறிக்கைகள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமன்றி மில்லி பாலியல் ரீதியாகவும் தாக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். தனது சொந்த மகளையே காயங்களுக்குட்படுத்தி படு பாதகமாக கொலை செய்துள்ளான் என மாகோனி மீது மில்லியின் தாயான ரிச்சல் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகோனி மீது கொலை, பாலியல் தாக்குதல், கொடூரமான உடல் காயங்களை ஏற்படுத்தியது போன்ற குற்றங்களை பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவருக்கு 2013 ஆண்டு தண்டனை விதிக்கப்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஆமாம், பச்சை பாலகர்களை கூட விட்டு வைக்காத இந்த மாதிரி காமுக பாதகர்களை எத்தனை முறை தூக்கில் போட்டு எடுத்தாலும் அந்த பாவம் கரையுமோ என்னமோ. பாவம் அந்த சின்ன குட்டி.
எவ்வகையான மேற்பரப்பிலும் உருண்டு செல்லக்கூடிய சிறிய ரக ரோபோக்கள். பூச்சி போல பறக்கக்கூடியதும் எவ்வகையான மேற்பரப்பிலும் உருண்டு செல்லக்கூடியதுமான சிறிய ரக உளவு ரோபோக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் சிறிய ரக கேமரா பொருத்தப்பட்டுள்ளதுடன் 30 அடி உயரம் வரை பறக்கக்கூடியது. ஹைடெக் எனப்படும் இந்த ரோபோ பறப்பதற்கு இலகுவாக 4 சுழலும் இறக்கைகளை கொண்டுள்ளது. இதன் மூலம் 360 பாகையில் சுழல முடியும். இவை இராணுவ உளவு நடவடிக்கைகளுக்கு பெருமளவில் பயன்பட உள்ளன. பார்ப்பதற்கு பூச்சி போல் தான் தெரிகிறது. விஞ்ஞான வளர்ச்சியின் இன்னும் ஒரு பரிமாணமாக இதுவும் காணப்படுகிறதோ? பூவாசம் பிடிக்காத ஆளுண்டா? ஆனால் இந்த பூவாசம் பிடித்த ஆள் இல்லை. பூக்களுக்கு இயற்கையாகவே நறுமணம் இருப்பதால் அனைவரது பிரியத்தையும் இது பெற்றுக்கொள்கின்றது. இந்தோனேஷியாவில் உள்ள பூங்கா ஜுவாண்டா பொட்டானிக்கல் கார்டன் ஒன்றில் சுமார் 12 அடி உயரம் வரை வளர்ந்த பூ ஒன்று தோற்றத்தால் பலரையும் கவர்ந்து வருகிறது. கோப்சி ஃப்ளவர், அதாவது பிணவாடை என்ற காரணப்பெயரை கொண்டுள்ள இப்பூ துர்நாற்றத்தை வெளியிட்டு கொண்டிருக்கின்றது. இதனால் தூரத்தில் இருந்தே ரசிக்கிறார்கள். இந்த வாடை காரணமாக பல பூச்சிகள் பூக்களுக்குள் நுழைகின்றன. பொதுவாக அடர்ந்த காடுகளில் மட்டுமே இத்தகைய பூக்களை காண முடியும். அப்படியென்றால் துர்மணம் வீசும் பூக்களும் இல்லாமல் இல்லை. பிணவாடை என்ற காரணப்பெயரே பூவாசத்தின் உச்சத்தை காட்டுகிறதே. பல 100 கிலோமீட்டர்கள் வரை படர்ந்திருக்கும் வினோதமான ஐஸ் பூக்கள். ஆர்க்டிக் கடலில் காண கிடைக்காத அரிய காட்சியே இது. யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் பல்கலைக்கழக மாணவன் ஜெஃப் போமேனினால் எடுக்கப்பட்ட படங்களில் கடல் நீரில் ஐஸ் பூ போல படர்ந்துள்ளது. தனது பேராசிரியர் ஜோடி டெமிங்குடன் சென்றிருந்த இவன் பல விசித்திரமான படங்களை பதிவு செய்துள்ளான். இங்கு வெப்பநிலை -22 செல்சியஸ் அல்லது -7.6 ஃபாரன்ஹைட் வரை காணப்படுகின்றது. இதனால் கடல் முழுவதும் உறைந்து பளிங்கு நிலம் போல மாறிவிட்டது. தொடர்ச்சியாக 2 நாட்கள் வரை இங்கு ஆய்வில் ஈடுபடும் இவர்கள் இன்னும் பல சுவாரஸ்யங்களை வெளிக்கொணர முயலுகிறார்கள். ஐஸ் பூக்கள் உண்மையாகவே ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்கிறதே. ₹2400 வருடங்களுக்கு முன்னரே மனித மூளையை வேறாக்கும் கருவியை பயன்படுத்திய எகிப்தியர்கள். சமீபத்தில் கிடைத்த 40 வயதான பெண்ணொருவரின் மமியாக்கப்பட்ட மமிபிகேஷன் உடலை ஆய்வு செய்த போது பண்டைய எகிப்தியர்களின் அபார வைத்திய திறமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2400 வருடங்களுக்கு முற்பட்ட இந்த மமியின் மண்டையோட்டினுள் இருந்து மூளை முழுவதுமே வெளியே எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக எகிப்தியர்கள் விசேட கருவி ஒன்றை பயன்படுத்தியமை தெரிய வந்துள்ளது. இக்கருவி மூலம் மூக்கிற்கு அண்மையில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தியதன் மூலம் மூளை திரவமாக வெளியில் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த உடலை ஸ்கேன் சிடி ஸ்கேன் செய்து பார்த்தபோது ஆய்வாளர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. உடலை மமியாக்கும் போது மூளையை அகற்ற பயன்படுத்திய கருவி மூளையின் மேற்பாகத்தில் செருகியபடி காணப்பட்டது. தவறுதலாக மூளையை அப்புறப்படுத்தும் போது கருவியும் உள்ளே வைத்து புதைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. தற்போது இந்த மமி ஜக்ரெப் குரோட்டியாவில் உள்ள ஆர்கியோலஜிக்கல் மியூசியம் என்ற அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த படங்களும் ஆச்சரியத்தை தான் தருகிறது. இத்துடன் நிறைவுக்கு வருகிறது சமகால விந்தை செய்திகள். மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளுடன் சந்திப்போம்.